இன்னொரு உண்மையான ஜாதகத்தை போடுறேன். இது ஒரு 24 வயது இளைஞனுடைய ஜாதகம். 6/8/12 ஒரு உதாரணம். ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி தான் என்கிட்ட தாயும் தகப்பனும் வந்தாங்க. இப்போ இந்த பையன் வந்து என்ன துறையில் இருப்பான்னே எங்களுக்கு புரிய மாட்டேங்குது. என்ன நடக்குதுன்னு அவங்க சொன்னதை அப்படியே சொல்கிறேன். ஏன்னா நம்மக்கிட்ட வந்து கொஞ்சம் பிரபலமாயிட்டாலே அதில் உள்ள ஒரு பெரிய சங்கடம் கொடுத்துட்டு கம்முன்னு உட்காந்துட்டு இருப்பாங்க. நம்ம தான் நடக்கிறத சொல்லணும்னு சொல்லிட்டேன். உங்களுக்கு எல்லாம் தெரியும், பாருங்கள், நீங்களே முடிவு சொல்லுங்கள் அப்படின்னு பிரச்சனைகள் எதுவும் சொல்லாமல் ஜாதகத்தை மட்டும் கொடுத்துட்டு கம்முன்னு உட்காந்துட்டு இருப்பாங்க. நம்ம தான் என்ன நடக்குதுன்றது வரைக்கும் சொல்லணும். இப்போ இந்த பையனுடைய ஜாதகம் ஒரு 4 நாளைக்குள்ளே தான் வந்திருக்கும். இந்த வாரத்தில் வந்த ஜாதகம் தான். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த 6/8/12 டக்குன்னு இதை எடுத்துகிட்டு வந்தேன். என்ன நடக்குதுன்னே எங்களுக்கு புரியலை. எப்படி இவனை கொண்டு போகிறதுனே தெரியலை. இவன் எந்த துறையில் நன்றாக இருப்பான் சொல்லுங்கள். 4 துறைகள் சொல்லி மறைந்த விஷயங்களை வெளிக்கொணறுதல்னு ஒரு காரகத்துவத்தை சொன்னேன். அதில் 4 அது ஒன்று. செவ்வாய் சுபத்துவமாக இருக்கிறாரா, அதிகமான சுபத்துவமா இருக்கிறாரா? செவ்வாய். இதுல காரகத்துவத்தையும் ஆதிபத்தியத்தையும் இணைக்கணும் இல்லையா? இப்ப இந்த 8ஆம் இடத்துல இவ்வளவு, நான் இப்படி கேட்கிறேன், 8ஆம் இடத்துல இவ்வளவு கிரகங்களும் மறைஞ்சிருச்சு, இது நல்லதா கெட்டதா? எப்படி நல்லது? சரி, வெரி. ஏன் இப்படி இழுக்கிறீங்க? 4 சுபரம் இங்கே இருக்கிற, சுருக்கமாக சொல்லுங்கள். நீங்கள் சொன்ன பதில் 100க்கு 100 கரெக்டு. அது ஏன் அப்படி சொல்கிறீங்க? எல்லா சுபரும் இங்கே வந்துட்டாங்க, அவ்வளோதான், முடிஞ்சு வச்சு கேட்டா. செவ்வாய் மட்டும் அங்கே ஒரு இதாக இருக்கிறார். அனைத்து சுபர்களும் வந்துட்டதுனால இதை இப்படியும் சொல்லிடலாம், 8ஆம் இடம் அதிக சுபத்துவமாக இருக்கிறது. இப்படிலாம் போக வேண்டாம். 8ஆம் இடம் அதிக சுபத்துவமாக இருக்கிறது. நான் என்ன சொன்னேன், அதிக சுபத்துவமாக இருக்கின்ற பாவகம். இந்த வகுப்பின் ஆரம்பத்தில் என்ன சொன்னேன், எழுதுனீங்களே, என்ன எழுதுனீங்க பாருங்க, எந்த பாவகம் அதிக சுபத்துவமாக இருக்கிறதோ, எந்த சொன்னா வந்துருச்சா இங்க இங்கே? சரி, இன்னொரு நிலை என்ன? அதிக சுபத்துவத்தில் இன்னொரு நிலை என்ன? டக்குன்னு வந்துடணும். இங்கே இங்கே உள்ள நிலை என்ன? இன்னொரு கிரக நிலை என்ன? இன்னொரு கிரக நிலை என்ன? அதிக சுபத்துவத்தின் அதுதாங்க. அதுக்கு வந்தோம், குருவையும் சுக்கரனையும் வச்சு, குருவையும் சந்திரனையும் வச்சுருந்தா விளையாடணும் சுபத்துவத்தில். இவர் கிட்டத்தட்ட வளர்புரிய சந்திரன் இல்லையா? பஞ்சமி திதி வரைக்கும் அவர் வளர்புரியதான்னு சொல்லியிருக்கிறேன். பஞ்சமி திதி வரைக்கும் இருக்கிற சந்திரனுக்கு ஒளி உண்டு. பஞ்சமி திதி வரைக்கும் இருக்கிற சந்திரன் வானத்தில் மறைய மாட்டார். அதுக்கப்புறம் தேய ஆரம்பிப்பார். பஞ்சமி திதி வரைக்கும் சுருங்கிட்டு இருப்பார். இவ்வளவு நிலவு அப்படியே சுருங்கும். கவனிச்சிருக்கிறீங்களா? ஜோசியம் வந்துட்டா வானத்தை பார்க்கணும். வானவியல் வந்துட்டு மீன் பிடிக்கிறவனுக்கு தூண்டில் தாங்க கண்ணு இருக்கணும். பஞ்சமி திதி வரைக்கும் அவர் தேய மாட்டார். பஞ்சமி திதிக்கு அப்புறம் அவர் நிச்சயமாக தேய்வார். அப்ப அந்த பஞ்சமி திதிக்குள்ள ஓரளவிற்கு ஒளியாக இருக்கின்ற சந்திரன் இந்த சந்திர அதியோகத்திலும் இருக்கிறார். கூடுதலான சுபத்துவம் இருக்கு இல்லையா? இந்த 4ல ஒரு சக்சஸ்ஃபுல் ஜோதிடர் நான் இருக்கிறேன், என்னை தேடி வர்றவங்க அந்த அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனோட போறாங்கன்னா என்ன துறையில் இவன் இருக்கலாம்ன்றத மறைந்த பொருட்களை உணர்தல்னு சொன்னேன். பையனுக்கு மேஜிக்ல தாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட் சொன்னாங்க. பாயிண்ட் வந்துச்சா? பைத்தியம் முடிச்சு அலையிறாங்க, மேஜிக் தான் கத்துக்க வேண்டும். இந்த பையன் எதிர்காலத்தில் பெரிய மேஜிக் நிபுணராக வருவான். பாயிண்ட் வந்துருச்சா? 8ஆம் இடம் மறைவு பொருட்கள் சம மேஜிக்ல என்ன நடக்குது? நம்மளே ஒரு பொருளை மறைச்சு வச்சுக்கிட்டு நம்மளே கண்டுபிடிக்கிற மாதிரி. மேஜிக்ன்றது என்ன? இருளில் செய்யறது. அப்படி அப்படி கூட வச்சுக்கலாம், இருட்டில் செய்யறது. 8ஆம் இடம் இருட்டில் செய்கிற சில விஷயங்களையும் குறிக்கும். நான் மறைந்த பொருட்களை உணர்தல்னு ஒரு வார்த்தை சொன்னேன்.
அவர் நீங்கள் சொன்ன மாதிரி அவன் மேஜிக்கில் பைத்தியம் பிடிச்சி அலையிறான், மேஜிக்கு மேஜிக்குன்னு பிடெக் படிச்சுட்டு மேஜிக்கில் தான் போய் அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். எந்த நேரமும் மேஜிக் தான். நாங்கள் இவ்வளோ தூரம் காயம்புத்தூர்லேயும் இங்கேருந்து வந்திருந்தாங்க. இது வந்ததே வந்து இவனா மேஜிக்கில் விடலாமா விடக்கூடாதான்ட்டு. இவன் விடணும்னு அடிக்கடி சொல்லுவேன், தெர் இஸ் நோ சப்ஜெக்ஷன் இன் அஸ்ட்ராலஜி, ஒன்லி ப்ரெடிக்ஷன். செய்யலாமா கூடாதான்னு கேட்டு செய்யலாம் கூடாதுன்னு சொல்றது ஜோசியர் இல்லை, எது நடக்கும்னு சொல்றவர் தான் ஜோசியர். கரெக்டா? கரெக்டா? வாய்ப்பு இருக்கிறது, எனக்கு அதெல்லாம் சொல்ல தெரியாது. இந்த பையன் மேஜிஷியன் சொல்லி இருந்துச்சு, அவ்வளவுதான். ஏன் தசாபக்திகளுக்கு வந்துருங்க, அடுத்து என்ன தசாபக்தி நடக்க போகுது? சுக்கரதசை, எட்டில் இருக்கும் சுக்கரதசை வந்துருச்சா? 20 வருஷங்களுக்கு சுக்கரதசை நடக்க போகுது. அப்போ அந்த சுக்கரன் எட்டாம் இடம், வெளிநாடுகள், வெளி மாநிலம், தூர இடங்கள், கம்ப்ளீட்டாக கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் சாப்பாடு கூட இல்லாமல் அந்த மேஜிக் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லேயே தான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். அவங்க கூட தான் சுற்றுறான். 24 மணி நேரமும் யூடியூப்பில் மேஜிக் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணோம்னா வீட்டு விட்டு போயிடுறான். வீட்டு விட்டு போயிட்டு அந்த மேஜிஷியன் அவங்கெல்லாம் மேஜிக் கற்றுக் கொடுக்குறவங்கலாம் அவங்க ஒரு டீமாக இருக்காங்க, ஒரு ஜாதியாக இருக்காங்க அந்த மேஜிக் சம்மந்தப்பட்டவங்க. அவங்கெல்லாம் அடித்து திறத்தினாலும் அவன் அவங்கள விட்டு போகாமல் இப்போ அவங்க அவனை சேர்த்துக்கிட்டாங்க, மேஜிக் தான் கற்றுக்கிட்டு இருக்கான். இப்போ வந்துருச்சா அந்த விஷயம் வந்துருச்சா? ஆதிபத்தியம் எங்கே செயல்படும் அப்படிங்கிறது வந்துருச்சா? எட்டாம் அதிபதி சுபராகி எட்டாம் வீட்டில் இருக்கிறார். சரி, எட்டாம் வீட்டின் பாப ஆதிபத்தியம் என்ன சொல்லுங்க பாப்போம். அப்புறம் முக்கியமானதை சொல்லியே அது கூட பாவம், கடன் நோய் எதிரி அசிங்கம் கேவலம், அதெல்லாம் அதான் எட்டாம் இடத்துடைய பா. கடன் நோய் அசிங்கம் கேவலம் அவமானம் அதெல்லாம் எட்டாம் இடம். மன அழுத்தம், மன அழுத்தம் கூட ஆறாம் இடம்னு சொல்லலாம். ஆனால் அந்த மன அழுத்தத்திற்கான காரணம் எட்டாம் இடம். மன அழுத்தம் ஆறாம் இடத்தால் வர்றது. மன அழுத்தத்தோட காரணம் ஏன்னா அந்த லக்னத்திற்கு ரெண்டும் மறைவு ஸ்தானம் இல்லையா, லக்னம் பாதிக்க, இதை எப்படி கூட சொல்லிடலாம், லக்னம் பாதிக்கப்படுற விஷயங்கள் அனைத்தும் 6 8 அமையும். லக்னம்னா என்ன? நம்ம சிந்தனை, நம்முடைய செயல், நாம், நம்முடைய அந்தஸ்து, நம்முடைய கௌரவம். அந்தஸ்து கௌரவம் எப்போ பாதிக்கப்படும்? கடன் வாங்கினா ரோட்டுக்கு வந்துடுவோம், மானம் கப்பல் ஏறிடும். நம்முடைய மனம் பாதிக்கப்படுகின்ற, நம்முடைய வெளி கௌரவம் பாதிக்கப்படுகின்ற, நம்முடைய ஆயுள் பாதிக்கப்படுகின்ற, நம்முடைய உயிர் உடல் எல்லாம், உடல் எதனால் பாதிக்கப்படும்? நோயால் பாதிக்கப்படும். உயிர் ஆயுள் அத்தனை நெகட்டிவ் சம்பந்தங்களும் எட்டாம் இடம். அது எப்ப நடக்கும்? எட்டாம் இடம் பாபத்துவமாக இருக்கும்போது நடக்கும். எட்டில் சனி தீர்க்க ஆயுள் தான், ஆனா என்ன நடக்கும்? ஏண்டா உயிரோடு இருக்கிறோம்னு நினைக்க வைக்கும். புரிஞ்சதா? எட்டில் சனி சாக மாட்டார், ஏன்டா உயிரோட இருக்கிறோம் நினைக்கிற அளவுக்கு சனி திசை இருக்கும். அதே சனி சுபத்துவமாக இருக்கிறார், வேறு விதமான பலன்கள் நடக்கும். ஆக ஒரு ஆதிபத்தியம், இப்ப இந்த இடத்துல 6 8 12 இங்க நீங்க எடுக்கக்கூடாது. இப்ப இத்தனைக்கும் நடுவில் ராகு வந்து பூந்துட்டார், அவ்வளவு கிட்ட போயிடும். எந்த ஒரு அமைப்புல ஒளியின் அமைப்பை கூடுதல் குறைவாக ராகு கேதுக்கள். சரி, இப்ப சுபர்கள் சொன்னேன் இல்லையா, சுபர்கள் அசுபர்கள் போட்டேன், அதுல நடுவுல தான் கொண்டு வந்துட்டேன் ராகுவையும் கேதுவையும். அது ஏன்? கரெக்ட், 100க்கு 100 கரெக்ட். பச்சோந்தி கிரகங்கள், ஏன்னா நம்ம வந்து கேதுவை நான் சூட்சமோடு சேர்க்கிறேன், அதற்கான காரணத்தையும் சொல்றேன். நம்ம கையே கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆழமான இருட்டு ராகு, ஒரு குகைக்குள்ள போயிடுறோம், தியேட்டருக்குள்ள போயிடுறோம், ஃபர்ஸ்ட் நமக்கு ஒண்ணுமே தெரியல. அதுக்கப்புறம் தான் பழக பழக கண்கள் பழக பழக மெல்லிசை இருட்டில் எல்லாரும் உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கு. கும் இருட்டுன்னு சொல்லப்படுகிறது ராகு, அதாவது ஒரு இருள். இது புரியுதா பாருங்க, ஒளியின் அடுத்த அமைப்பு இது ஒரு வளையம். இந்த வளையம் முழுக்க இருட்டு ராகு கேதுக்களை இந்த மாதிரி, இதை டெக்னிக்கலாக உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன்.
இது ஒரு இருட்டு. ஒரு இருட்டு வியாபித்திருக்கிறதுனா முழுக்க முழுக்க எல்லாமே இருட்டா இருக்கிறது இல்லை. இப்போ இந்த இடத்துல ஒரு இடத்துல இருக்குன்னா ஒரு ஷேடோ தெரியுதுன்னா மையப்பகுதி ஆழமான இருட்டாக இருக்கும். போக 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 அது நீர்த்து போகும். எத்தகைய இருட்டா இருந்தாலும், ஒரு சின்னதா இருந்தாலும் அகலமா இருந்தாலும், அப்ப இது ஒரு இருள். அந்த இருளின் எல்லை, ஒரு இருள்ன்றது வளையம் தானே, அப்ப அந்த இருள், இருளின் எல்லை, இந்த இருளின் நடுமத்தி டார்க் ராகு. இந்த ராகு அப்படியே இதுல பாதி வரைக்கும் ராகுவா வந்து இருள், இந்த இடத்துல இருளும் ஒளியும் சேருகிறது பாத்தீங்களா, அந்த இடம் கேது. இது புரியுதா இருக்காது? அப்ப இருளின் மத்தியில் இருக்கின்ற ஒரு கிரகம், ஒரு ஆளு, நம்ம இது நம்ம கையே தெரியாத ஒரு அமைப்பு, இங்க ஒளியும் இருளும் சந்திக்கின்ற இடம். காலையில பார்த்தோம்னா சிகப்பு கலர்ல வானம் தெரியும், சூரியன் வரல, வரப்போகுது. அல்லது சாயும் காலம், சாய அந்த ஈவினிங் ஆகுது, இருள் வரப்போகிறது, சூரியன் போயிட்டாரு, சிகப்பா இருக்கும். அந்த அதுதான் கரும்பாம்பு செம்பாம்புன்னு சொன்னாங்க. இப்ப இதே கூட எப்படி நம்ம மனசுல எடுத்துக்கிறோம், இந்த வார்த்தைனாலதான் நம்ம ஒன்றும் புதுசா கண்டுபிடிக்கல. ஞானிகள் அதை என்ன சொன்னாங்க, கரும்பாம்பு செம்பாம்பு ரெண்டுக்குமான வாகனம். இந்த கிரகங்களுடைய காரகத்துவம், கிரகங்களுடைய குணங்களை நீங்க உணர்ந்துக்கணும்னா இந்த கிரகத்துடைய சமித்து வாகனம், கிரகத்துடைய குணம், கிரகத்துடைய செயல், ரத்தினம், இதெல்லாம் சொல்றாங்க இல்லையா. புதனா மரகத பச்சை, அப்ப பச்சைன்னு வந்துருது இல்ல, பச்சையோடைய அடிப்படை. செம்பாம்புன்னு ஏன் சொல்றாங்க, அந்த வாகனம் ஏன் சொல்லப்பட்டது, ஏன் கருங்கல் ஏன் சொல்லப்பட்டது, ராகுக்கேதுகளுக்கு மட்டும் ஏன் கருங்கல் சொல்லப்படுது, ஏன் ஆடு சொல்லப்படுது. அந்த வாகன அமைப்புகள்ல உயிருள்ள ஜடமான பொருட்கள் அமைப்பிலேயே ஒரு கிரகத்தினுடைய குணத்தை உணர்ந்துக்க முடியும். இதெல்லாம் ரொம்ப அவசியம். காரகத்துவங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமெனில் அந்த காரகத்துவங்களுடைய உயிர் ஜட அத்தனை தன்மைகளையும் உணர்ந்தாதான் அடுத்த நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்மளால நகர முடியும். அப்ப இந்த அமைப்புல இப்ப நம்ம சொன்ன பாவத்துவ அமைப்புல ராகுவோடு 8, 13, 22 அடிக்கடி சொல்லுவேன், கவனிச்சிருக்கிறீங்களா, ராகுவோட சேர்றதுல. ராகுவோடு சேர்ற கிரகங்களை 8 டிகிரி, 13 டிகிரி, 22 டிகிரியா நான் பிரிச்சிருப்பேன். இதை நான் தான் பிரிச்சிருக்கிறேன், நிறைய ஜாதகங்களை பார்த்து கவனிச்சிருக்கிறீங்களா, அடிக்கடி சொல்லுவேன் 8 டிகிரிக்குள் ராகு. இப்ப இதை பாத்தீங்கன்னா இந்த ரவுண்டு தான் 8 டிகிரி. ராகுவோடு ஒரே டிகிரியில சேர்ந்தா தான் கிரகணமா, யாருக்கா தெரியுமா? சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் நடக்குதுல்ல, ராகுவோடு ஒரே டிகிரியில் சேர்ந்தால் சூரியனும் சந்திரனும் கிரகணம் ஆகுமா, யாருக்கா தெரியுமா, ஐடியா இருக்கா, சொல்ல முடியுமா? சார் நானே சொல்லிடுறேன். ராகுவோடு இணைந்தால், ஆமா அது கேது, அப்படி கிடையாது, அப்படி ஒரே டிகிரி தானா, இல்ல இல்ல, நான் கூட அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், பஞ்சாங்க கர்த்தாக்கள் விலகினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. இல்ல நான் கூட அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், அப்படி இல்லை. 12 டிகிரிக்குள்ள வந்துட்டாலே கிரகணம் வரும்னு, அப்புறமா பஞ்சாங்க நம்ம என்னதான் இருந்தாலும் எல்லாம் தெரிஞ்சுக்க முடியாது இல்லையா. நான் கூட ரொம்ப நாள் வந்து ராகுவும் கேதுவும் 2 டிகிரிக்குள்ள சூரிய சந்திரர்களை நெருங்கும் போது மிக மைய புள்ளியில தான் கிரகணம் வரும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா பஞ்சாங்கம் கணிக்கிறவங்க கிட்ட அப்புறமா கேட்டு சில இதுல பேசும்போது தான் தெரிஞ்சது 12 டிகிரிக்குள்ள. அப்ப நான் சொன்ன அந்த 13 டிகிரி எனக்கு ஏன் வந்தது, நான் நிறைய ஜாதகங்களை ஆராய்ச்சி பண்ணிதான் இந்த 13 டிகிரி, 22 டிகிரி, 8 டிகிரின்னு ஒரு கணக்கு கொண்டு வந்திருக்கிறேன். ராகுவோடு சேர்ந்திருக்கின்ற ஒரு கிரகங்கள்ல 13, 8, 22 அதற்கேற்றாற்போல ஒரு ராகு கேதுக்களுடைய தாக்கமும் அந்த கிரகத்தை, அந்த கிரகத்தோடு அந்த கிரகத்தின் காரகத்துவங்களை பறிக்கும் விஷயமும் இருக்கும். ராகு தன்னோடு சேரும் கிரகத்தின் காரகத்துவத்தை எந்த இடத்துல பறிப்பாருன்றதுக்கான எல்லைக்கோடுகள் இது. 22 டிகிரிக்கு அப்பால் இருக்கிற ராகுவுக்கும் அந்த கிரகத்திற்கும் சேர்க்கையே இல்லைன்னு எழுதியிருக்கிறேன், தெரியுமா, சேர்க்கையே இருக்காது. இந்த இதுல 8 டிகிரிக்குள் சேர்ந்த கிரகம் சரண்டர் ராகு, அந்த கிரகத்தினுடைய அத்தனை காரக விஷயங்களையும்
ஆதிபத்திய விஷயங்களையும் சேர்த்தே காரக ஆதிபத்திய விஷயங்களை ராகுதான் தருவார். 13 டிகிரியோடு உள்ள அந்த 13 டிகிரி லெவலில் இருக்கிற ஒரு இதில் இது சுபத்துவத்திற்கு அதிகமாக தேவைப்படுது. ஒரு கிரகம் சுபத்துவத்தின் எத்தனை அதிகமான வலிமையை தன்னுகிட்ட இருந்த ராகுகிட்ட இருந்து பறி கொடுத்துருக்குன்றதை பார்க்கறதுக்கு இது ரொம்ப அவசியம். 8 டிகிரிக்குள்ளே வந்துட்டாரா ராகுதான் தருவார், அவர் செய்ய மாட்டார். 13 டிகிரியா கண்டிப்பாக வந்து அந்த கிரகமும் ராகுவும் இணைந்து தரும். 23 டிகிரியா அந்த கிரகமே தரும், ராகுவோட சேராது, ராகுவோட ஹாய் அப்படின்ற லெவலில் தான் அந்த கிரகம் நிற்கும். இப்போ இந்த அமைப்பில் ஒரு சுப கிரகம் ராகுவோடு சேர்றத இப்போ இதை தாண்டி சனியோடு சேருதா, இதே விஷயத்தை ஒரு 30% குறைத்து வச்சுக்கலாம் சனிக்கும். ராகுவுக்கும் சனிக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ராகுன்றது ஒரு பச்சோந்தியான, இப்போ இவங்க சொன்ன மாதிரி சுபரோடு சேர்ந்தால் சுபராகவும் பாவரோடு சேர்ந்தால் பாவராகவும் செயல்படக்கூடிய ஒரு கிரகம். ராகு தேய்க்கும், கேது வளர்க்கும். அதனாலதான் கேது வந்து சுப கிரகம் சொல்றோம். ஆனா ராகு கேதுக்குள்ள வித்தியாசத்தை இப்ப நான் சொல்ற மாதிரி வேற விளக்க நூல்கள்ல இருக்காது. படிச்சிருக்கிறீங்களா வேற எதையாவது மாதிரி இருக்கா? விளக்க நூல்கள்ல இருக்காது. கேதுவும் பாபகிரகமா தான் சொல்லப்பட்டிருக்கு. என்னுடைய அனுபவத்துல நான் எந்த இடத்துலயும் கேதுவை பாபகிரகமா சொல்றதில்லை. நீங்க கேதுவோட சேர்ந்து இதை நிரூபிக்கவே முடியாது. அதாவது 5 ராகு இருந்தால் ராகு தரும் புத்திர தோஷத்தை போல கேது கொடுப்பதே இல்லை. ஒரு 7 இடத்துல ராகு இருந்தால் கெடுப்பதை போல ஒரு இதை வந்து நல்லாவே சுபத்து அமைப்பில் உணர்ந்துக்குங்க. ராகு இருக்கும் பாவகம் எழுதிக்கிற கூட செய்யலாம். ராகு இருக்கும் பாவகம், ராகு இருக்கும் பாவகம், மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் ஆகிய 5 இடங்களை தவிர்த்து ராகு தனித்து இருக்கும் பாவகம் செயல் இழக்கும். ஒரு நல்ல யோக ஜாதகத்தில் ராகு கேதுக்கள் 6-12 இடங்களின் முனைகளில் இருப்பார்கள். அதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா 6 தான் வந்து மனுஷனுக்கு தேவையில்லாத பாவகம். அதுலேயும் வந்து அந்த அடிமை ஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய வேலை அமைப்புகள் இருக்கு. நல்ல யோக ஜாதகத்தில் 6 இடத்தோடு ராகு கேதுக்கள் சம்மந்தப்பட்டிருப்பாங்க. அந்த 6 இடத்தோடு சம்மந்தப்பட்டிருக்கிற அந்த அமைப்பில் அந்த மனிதர் தொழில் செய்பவராக இருப்பார். அதாவது வேலை செய்யாமல் அந்த பாவகத்தை கெடுக்கும் இல்லையா, அந்த பாவகத்தின் அத்தனை பாவத்தன்மை சுபத்தன்மையும் சேர்த்து தான் கெடுப்பார். ஆக ராகு கேதுக்கள் இந்த மேஷம், ரிஷபம், கனகம், கன்னி, மகரம் இந்த 5 இடங்களில் சுயமாக இயங்கக்கூடிய தன்மை படைத்தவை. அதைத்தான் நான் சில நிலைகளில் ஏறுகணை இறங்குகணும் ஏறுகணும் அது ஏன் அந்த 5 இடங்களையும் கூட ஜோதிடமனம் தேவரகசியம்ல எழுதியிருக்கிறேன். வேற யாரும் எழுதின மாதிரி கூட எனக்கு தெரியல. அந்த மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் இந்த 5 இடங்கள் மட்டும் தனிச்சு ராகுவிற்கு சுபத்தன்மை உள்ள இடங்களாக சொல்லப்பட்டதன் காரணத்தை வந்து ஜோதிடமனம் தேவரகசியம் புத்தகத்தில் எழுதியிருக்கிறேன். அதை தவிர்த்து இந்த 5 இடங்கள்ல இருக்கிற ராகு கெடுதல்களை செய்ய மாட்டார். அந்த வீட்டின் சுப ஆதிபத்தியங்களை செய்வார். அப்ப அதற்கடுத்து இந்த 5 இடங்களை தவிர்த்து ரொம்ப கொடுமையா அவர் ஆடுறது இதுக்கு நேர் ஆப்போசிட்டான இடங்கள்ல ஆடுவார். விருச்சிகத்துல நல்லா இருக்க மாட்டார், நல்லது செய்ய மாட்டாரு. துலாத்திலையும் கெடுதல் பண்ணுவார். சுபரோட வீடா இருந்தாலும் துலாத்துல கெடுதல் பண்ணுவார். மேஷத்துக்கு நேர் எதிர் இது, ரிஷபத்துக்கு நேர் எதிர் விருச்சிகம். இந்த ரெண்டுலயும் அவரு ரொம்ப கடுமையான அமைப்புகளை செய்வாரு. மீனத்துல கூட அவரு சுபரோட குருவோட சேர்ந்து இருந்தால் மட்டுமே யோகத்தை செய்வார். ஆக இந்த 6-8-12 அப்படின்னு இங்க வந்துட்டீங்கன்னாலே இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? சந்தேகங்கள் ஏதாவது இருக்கா?
சரி உட்கார நான் சொல்கிறேன், இன்னும் ஒன்று சொல்லிடுறேன். சன்னியாசி யோகத்திற்கு சன்னியாசினா எப்படி கேட்குறீங்க? நிஜமாகவே பவனத்தை கட்டிட்டு நடந்து போகிறதா, கல்யாணம் ஆகாமல் இருக்கிறதா, கோவணத்தை கட்டிட்டு போயிடுறது? ஆன்மீக எண்ணங்கள் உடையவரை சன்னியாசின்னு சொல்லலாமா? காவி வேஷ்டி கட்டிட்டு போயிடுறவர். அதுதான் நான் வந்து இப்போ மகாபெரியவருடைய இந்த பாருங்க, சன்னியாசி யோகத்தை பற்றி கேள்வி கேட்குறீங்க. இந்த பாருங்க, யோகங்கள் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி வந்தீங்கன்னா தாங்க ஜோசியம் தெரியும். எந்த ஒரு இடத்துலையும் யோகங்களை முதன்மைப்படுத்தி நான் சொல்கிறதே இல்லை. எங்கேயாவது சொல்லியிருக்கேன்னா சந்திர அதியோகம், இந்த செலக்டிவாக ஒரு நாலஞ்சு யோகத்தை தவிர மற்ற எந்த யோகத்தையும் நான் பேசுகிறதே இல்லை. பார்த்துருக்குறீங்களா? மற்ற யோகங்கள் எல்லாம் சும்மா நம்ம ஏமாறுறதுக்காக உபயோகப்படுத்தப்பட்டவை. ஜாதக நோட்டை எடுத்துக்கோங்க. தர்ம கர்மாதிபதி யோகம், நீச்ச பங்க ராஜயோகம், அப்படி இருப்பான், அரசனை போல இருப்பான், இவனை போல இருப்பான்னு எழுதும், ஒன்றும் நடக்காது. எத்தனை யோகம், கிரகங்களுடைய சுபத்துவ யோகங்களே நமக்கு தேவையில்லை. இப்போ இந்த சந்திர அதியோகம் இந்த போன்ற அமைப்புல நான் விளக்குறது கூட சுபத்துவம் பாபத்துவத்தை நீங்க புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான். ஒளித்தன்மையை முழுக்க உணர்ந்து கொண்டால் எந்த யோகம் எப்படி செயல்படுன்றதை புரிஞ்சுக்க முடியும். இப்ப யோகம் அப்படிங்கிறது எதுக்குன்றது தான் சுபத்துவம். மேம்போக்க போறதை விட ஒரு விஷயத்த உணர்ந்து படிக்கும் போது அது இன்னும் மனசுல நல்லா பதியுது இல்லையா, அதுக்காகத்தான் நான் கீழே உள்ளேயே வந்துடுறேன், சுபத்துவம் சூட்சமோடுன்னு வந்துடுறேன். மேம்போக்கான இப்ப சன்னியாசி யோகம்னு கேட்டீங்க, ஆன்மீகத்திற்கான காரண கிரகங்கள் அது குரு சனி கேது. சரி, வார்த்தைகளை தேட வேண்டாம். நான் சொல்லுகின்ற எந்த விஷயமும் மூல நூல்களையோ விளக்க நூல்களையோ இல்லவே இல்லை. நான் சொல்லுகின்ற விஷயங்கள் கிட்டத்தட்ட 90% விஷயங்கள் என்னுடைய அனுபவத்தினால நான் கண்டுபிடிச்சு சொல்றது. மற்றபடி நீங்க வேற மூல நூல் இவர் எங்க படிச்சிருப்பார் அப்படின்னு நீங்க எங்கேயாவது போய் குருசனிக்கு எது எங்க எழுதியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இருக்காது. சன்னியாசி யோகம், சன்னியாசி யோகத்தை யோகத்திற்கு நீங்க விளக்கம் சொல்லிட்டீங்க. என்ன விளக்கம் சொல்லிட்டீங்க? காவி வேஷ்டி கட்டிட்டு இறங்கி போயிடுறது. ஆனா இன்னைக்கு காவி வேஷ்டி கட்டிக்கிட்டு தான் எல்லாம் நடக்குது. காவி வேஷ்டி கட்டிக்கிட்டு சுகவாசியா இருக்கலான்றது உண்மைதான். சன்னியாசி யோகம், குரு சனி கேது, மகாபெரியவர் ஜாதகத்தையே நான் இப்பதான் பார்த்தேன். அது ஒரு முக்கியமான ஒருத்தர் மூலமா, அதனாலதான் சரி அதையும் பார்க்காததை எழுதக்கூடாது. இப்போ குருசனி கேதுன்றதை நான் தெய்வ அருள் எப்போது கிடைக்கும்னு 2011 ஒரு ஆர்டிக்கல் எழுதினேன். தெய்வ அருள் எப்போது கிடைக்கும்ன்றது அந்த 5-9 இடங்கள்ல, அதில் கூட நான் சில நுணுக்கமான விஷயங்களை கொடுத்தேன். சனி 5 இடத்தோடு தொடர்பு கொள்ளாமல், பூர்வபுண்ய ஸ்தானத்தோடு சனி தொடர்பு கொள்ளாமல், லக்னத்தோடு ராசியோடு இந்த குருசனி கேது தொடர்பு கொண்டு சுபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில ஒருவர் சன்னியாசியாகவே ஆவார் அப்படின்றது ஒரு அமைப்பு. அதாவது அதிகமான இன்னொன்று, மனைவியோடு இருந்து கொண்டே கோவில் ஆன்மீக சிந்தனைகள் அதிகமாக இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க, கோவில் கட்டுகிறவங்களும் இருக்கிறாங்க. அது எல்லாத்துக்கும் இந்த காம்பினேஷன்ஸ் தான் காரணம். இப்போ மகாபெரியவர் ஜாதகம் சிம்ம லக்னம், நேற்று எழுதுன மகாபெரியவர் ஜாதகம், இப்போ நீங்கள் சன்னியாசி யோகம்னு நீங்கள் எடுத்துட்டதுனால இந்த குரு சனி கேது இதை வந்து ஏற்கனவே நான் எழுதியிருக்கிறேன் நிறைய. சரி, இதை வந்து சன்னியாசி யோகத்தின் ஒரு உயர்நிலை அப்படின்றத மகாபெரியவரை சொல்லலாம் இல்லையா? சன்னியாசி யோகத்தின் ஒரு உயர்நிலை, சன்னியாசி யோகத்தோடைய ஒரு உயர்நிலை அப்படின்னு அவரை சொல்லிடலாம். ஏறத்தால பால பருவத்திலேயே சங்கர மடத்தில் செலக்ட் பண்ணிடுவாங்க. ஒரு 14 வயசுக்கு முன்னாடியே, அடுத்த அவர் வந்து
சன்னியாசிக்கே வந்துடுவார். விவரம் அறிஞ்சதுலேருந்தே அவர் வந்து காய்வேசி கட்டினவராக தான் இருப்பார். குடும்ப வாழ்க்கை அவருக்கு கிடையாது, கடைசி வரைக்கும் கிடையாது. ஆன்மீகத்திற்கே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர்களாக அவர்கள் இருப்பாங்க. அதுதான் இப்போ நீங்கள் கேட்ட சன்னியாசி இல்லையா, நீங்கள் கிட்ட கேட்ட சன்னியாசின்றது அதுதான். சின்ன வயசுலேருந்தே கடைசி வரைக்கும் அவர் சன்னியாசியாக இருப்பார். அப்போ நான் எழுதியிருக்கிறது குரு சனி கேது இந்த மூன்று கிரகங்களும் இருக்கும்போது ஒருவர் ஆன்மீக சூழலில் இருப்பார் அப்படின்னு சொல்லிடலாம். ஆன்மீக சூழல்ன்றத சன்னியாசி யோகம்னு சொல்லலாம். இப்போ இந்த விஷயத்தை என்னுடைய சுபத்துவ சூட்சும உள்ள நான் எப்படி அதை எடுத்துக்கிறேன், எடுத்து நேற்று படிச்சிருப்பீங்க இந்த கட்டுரையை. இந்த கட்டுரையை படித்தவங்களாம் கொஞ்சம் கைத்துக்குங்க. ஆ, பாதி பேர் இந்த கட்டுரையை படிச்சிருக்கிறீங்க. அப்போ நான் வந்து நேற்று மகாபெரியவருடைய தெய்வத்தின் ஜாதகம் அப்படிங்கிற தலைப்பில் நான் இவருடையதை எழுதியிருக்கிறேன். இதற்கு முன்னால் 8 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து குரு சனி கேது ஆகிய கிரகங்கள் ஒருவருக்கு லக்னம் ராசியோடு தொடர்பு கொள்ளும் நிலையில் அதி சுபத்துவமாக, இப்போ இதில் தான் படிநிலைமைக்கு வந்துருவேன். மகாபெரியவர் இளம் வயதிலேயே 12-13 வயதிலேயே சன்னியாசம் உண்டு முழு வாழ்வு வாழ்நாள் கிட்டத்தட்ட ஒரு 85 வருஷம் 86 வருஷம் சன்னியாச கோலத்தோட முழு நிறை வாழ்வு வாழ்ந்தவர் இல்லையா. சரி, சில பேர் 40 வயசுக்கு மேலே தானே சன்னியாசி ஆகிறாங்க. 40 வயதிற்கு மேலே சன்னியாச யோகம். சில பேர் கடைசி காலத்தில் பஞ்சத்தாண்டி பரதேசாண்டின்ற மாதிரி பொண்டாட்டி அடிச்சு தரத்துனதுக்கப்புறம் காய் வேஸ்ட்டு கட்டிட்டு ஒரு 10 வருஷம் மட்டும் கடைசியாக கோயிலில் கும்பிட்டுட்டு அப்படி போகிறதும் இருக்குல்ல. அப்போ இது முழு நிறைவாக இருக்கணும்னா ஒரு முழுமையான சன்னியாசியாக இருக்க வேண்டுமெனில் என்ன நடக்கணும், குரு சனி கேது மூன்றும் முழுமையான சுபத்துவத்தில் இருக்கணும். பாயிண்ட் வந்துருச்சா? சுபத்துவத்தோட ஒரு படிநிலையை சொல்றேன்னா, அறவுகுறை சுபத்துவமாக இருந்தா என்ன பண்ணணும், 40 வயசுக்கு மேல சன்னியாசியா இருக்கணும். காவாசி சுபத்துவமா இருந்தா என்ன பண்ணிருக்கணும், கடைசி காலத்தில் பொண்டாட்டி புள்ள கை விட்டு சோத்துக்கு வழி இல்லாமல் அவர் பஞ்சத்து ஆண்டியாக இருக்கணும் இல்லையா. அப்போ இங்கே நாம் எடுத்துக்கிறது முழுமையான ஒரு சன்னியாசியோடைய ஜாதகம். எங்கேயுமே மீன் பிடிக்கிறவனுக்கு தூண்டில் கண்ண இருக்குன்ற மாதிரி அவர் கேட்டது சன்னியாசி யோகம். நான் இங்கே நடத்த போகிறது சுபத்துவத்தின் படிநிலை. காரகத்துவம் வேற இருக்கலாம், டெப்த் என்னன்னா ஒரு கிரகம் என்ன செய்யும், எப்படி சுபத்துவமா பாபத்துவமா இருக்கும்போது. சரி, இது மகாபெரியவர் ஜாதகம். நம்முடைய சுபத்துவ சூட்சும உள்ள தியரி இங்கே பொருந்த வேண்டும், அப்பத்தான் அது கரெக்டானது. மகாபெரியவர் அமரராகி சித்தியாகியே கிட்டத்தட்ட 20-30 வருஷம் இருக்கான்ல. 90களில் மகாபெரியவர் சமாதி ஆயிட்டாங்க, மகா சமாதி ஆயிட்டாங்க இல்லையா 90களில். அதுக்கப்புறம்தான் இப்போ ஒரு 7-8 வருஷமா தான் நான் சுபத்துவ சூட்சும உள்ளுன்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்ப எத்தனை காலமானாலும் என்னுடைய சுபத்துவ சூட்சும உள்ள விஷயங்கள் அந்த ஜாதகத்திற்கு பொருந்த வேண்டும் இல்லையா. ஏன்னா நான் வேற சொல்லிட்டு இருக்கேன், நான் செத்து போயும் நான் 100 வருஷம் கழிச்சு தான் அது வந்து இன்னும் இந்த இதாகும்னு சொல்லிட்டு இருக்கேன் இந்த தியரி. அப்ப இங்கே சரி, நாம் சொல்லுவதை போல அவதாரங்கள் அவதரிக்கிற பௌர்ணமி அன்னைக்கு அவர் பிறந்திருக்கிறார் இல்லையா மகாபெரியவர். அவதாரங்கள் பெரியவர்கள், அரசர்கள், அதிகாரிகள், தெய்வ திருவுருக்கள், அதிகாரம் பண்றதுக்கு பிறந்தவங்க, இதை சுருக்கமாக சொல்ல போனால் ஒரு துறையில் முதன்மை வகிப்பவர்கள். எந்த துறைன்றது அப்புறம், பௌர்ணமி தினத்தன்றிற்கு அவருடைய அவதாரம் நிகழ்ந்திருக்கிறது சரியா. சரி, சுபத்துவம் இங்கே குரு சனி கேது மூன்றும் சுபத்துவமாக இருந்தால் சன்னியாசி, பாபத்துவமா இருந்தா பரதேசியும் சந்தேசியும் ஒண்ணுதான், எதுக்கமோனைக்காக சொல்லக்கூடாது. அதிகம் 10-15 போய் அப்படியே ஆப்போசிட் தானே, சுபத்துவம் பாபத்துவம். இங்கே இன்னொன்னு, சனியின் சனி தரும் ஈஸ்வர நிலைன்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறேன் பாருங்க. சனிதான் சித்தர்களுக்கான கிரகம், சித்து வேலைகள். மகாபெரியவர் சித்தர் அல்ல, அவர் ஒரு ஜெகத்குரு. சித்தருக்கும் ஜகத்குருவுக்கும் வித்தியாசம் இருக்கு. தன்னுடைய மதத்தை கட்டி காக்க பிறந்தவர், அதற்காக மதத்திற்காக தன்னுடைய வாழ்நாள தியாகம் பண்ணவர். ஆனா சித்தன் என்பவன் பிறவிலேயே பிறக்கிறான், வித்தியாசம் புரியுதா. சித்தன் அப்படிங்கிறவன் பிறவி சித்தன், இவர் ஜகத்குரு, ஆன்மீக சூழலில் இருக்கிறவர். சனி தருகின்ற ஒரு ஈஸ்வரன் நிலை அந்த சித்தனை தானே கடவுள்னு நம்ப வைக்கும்.
மகாபெரியவர் தன்னை கடவுள்னு சொல்லிக்கிட்டது இல்லை, நம்ம தான் மகாபெரியவரை கடவுள்னு சொல்றோம். ஆனா வேறு சில சித்தர்கள் நான் கடவுள் என கும்பிடன்னு கையை காட்டுவாங்க அப்படியே, அது சனி. அதற்கு என்ன அப்படின்னா, குருவை விட சனி மேம்பட்ட நிலைமையில் இருக்கும்போது அவன் சித்தன், சனியை விட குரு மேம்பட்ட நிலையில் இருக்கும்போது அவன் ஜகத்குரு. இது இப்போதைக்கு சுபத்துவத்தை மட்டும் சொல்றேன். இங்கே ஒரு முக்கோணம் இருக்கிறத பாருங்க. குரு சனி கேது மூவரும் சுபத்துவமாகி தங்களுக்குள் தொடர்பு கொண்டு லக்னம் ராசியோடு தொடர்பு கொள்ளும் நிலையில ஒருவர் நிச்சயமாக ஆன்மீகத்தில் அதிகமான இதா இருப்பார். இந்த கிளாஸ்ல ஒரு அஞ்சாறு பேரு மத சின்னங்களை ரொம்ப வெளிப்படையா வச்சிருக்கிறீங்க. உங்க எல்லாருக்கும் இந்த அஞ்சாறு பேருக்கு இந்த அமைப்பு இருக்கும். முக்கியமாக ஒரு பாலசுப்ரமணியன் சார், பின்னாடி கையை கட்டி உட்கார்ந்துருக்கிற ஒருத்தர், இந்த முன்னாடி இருக்கிற இவர், இந்த அவர், உங்க மூணு நாலு பேர் ஜாதகத்தையும் இப்ப இந்த மேடையில சொன்னீங்கன்னா நான் நிரூபிச்சு காட்டுவேன். இந்த அமைப்பு நிச்சயமாக இருக்கும். குரு சனிக்கு எது இந்த காம்பினேஷன் உங்களுக்கு சூப்பராகி இருக்கும். இருக்கா? அவர் இருக்குன்ட்டாரு. இந்த நாலு பேருக்கும் நெத்தியில பெஸ்ட் வந்திருக்கிறீங்கல்ல, உங்க எல்லோருக்கும் இந்த நான்கு நபர்களுக்கும் நான் சொல்லுகின்ற அந்த விதி 100% பொருத்தமா இருக்கும். என்ன கொஞ்சம் அதுக்கு சுபத்துவம் குறைஞ்சிருக்கும், அதனால இங்கே வேஸ்டி கட்டிட்டு உட்காந்துருக்கிறீங்க. அதிகமா இருந்தா காய் வேஸ்டி கட்டிக்கிட்டு வெளியில இருப்பீங்க. சரியா? உங்க ஜாதகத்துல அமைப்பு இருக்கு இல்லையா? இப்ப பாருங்க, இங்கே ராசி சந்திரனின் ஒளியில் குரு இருக்கிறார், இருக்கிறாரா? அந்த குரு சந்திரனின் ஒளியை வாங்கி அதிக சுபத்துவமாக இருக்கிற அந்த குரு ஐந்தாம் பார்வையால் சனியை பார்க்கிறாரா? என்னுடைய சூட்சும ஒழுவின்றி சனி கேது சேர்ந்திருக்கிறாங்களா? சனி ராகு சேர்ந்திருந்தா இங்க ஒரு மகாபெரியவரே இல்லை, அப்படி ஒரு ஆன்மீகவாதி இங்க பிறக்கல, நாத்திகவாதியாக இருப்பார். என்னுடைய தேரிப்படி ஒரு முக்கோணம் இங்கே அமைது பாருங்க. மகாபெரியவர் ஜாதகத்துல பூரணச்சந்திரன் குருவை பார்த்து சுபத்துவப்படுத்தி அதிக சுபத்துவமான குரு தன்னுடைய ஐந்தாம் பார்வையால் சனியை பார்த்து சுபத்துவப்படுத்தி அந்த சனி கேதுவால் சூட்சுமவளை அடைந்து தன்னுடைய மூன்றாம் பார்வையால் சந்திரனை பார்க்கிறார்.